எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கடலூர் புதுவை மாணவர்கள் இளைஞர்கள் சார்பாக இன்னைக்கு வந்து தமிழ் நிலத்தில் திருமண பக்கமெல்லாம் ஓலங்களும் ஒப்பாரிகளமாகவே இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ரணங்களையும் துயரங்களையும் நிறுத்துவதற்காக இன்னைக்கு தமிழ் மண் பரப்பெங்கும் நினைச்சு பார்க்க முடியாத நெருப்பான போராட்டங்கள் வெடித்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த எந்த போராட்டத்தையும் இந்திய ஒன்றிய அரசோ, நாங்கள் ஓட்டு போட்டு கோட்டைக்கு போன தமிழக அரசோ கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஆக நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களுடைய வலிமை இன்னும் பத்துலன்னு அவங்க நினைக்கிறாங்களா? எங்களுக்கே தெரியுது, இது ஒரு வகையான சடங்கு மாதிரியான போராட்டங்கள் தாங்கிறது எங்களுக்கே தெரியுது, எங்களுடைய இளைஞர்களுக்கே தெரியுது. நாங்கள் அறமான வழியில் நேர்மையான வழியில் சட்டத்தை மதித்து எங்கள் தமிழினம் போராடிக்கிட்டு இருக்கு. சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோங்கிற நிலையை இந்திய ஒன்றிய அரசு, குறிப்பாக மோடி அவர்களுடைய அரசு புரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும். இன்னைக்கு ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடி பக்கம், நியூட்ரினோவுக்காக மதுரை ராமநாதபுரம் பக்கம், இன்னைக்கு ஹைட்ரோகார்பன் மீத்தேனுக்காக இந்த மண்ணிலேயே அறவே ஒழிக்கணும், அகற்றணும், திரும்ப பெறணும்னு சொல்லி கதிராமங்கலம் நெடுவாசல் உள்ளிட்ட மக்களோடு சேர்ந்து இன்னைக்கு எங்களுடைய கடலூர் நாகப்பட்டினம் மக்களும் இன்னைக்கு அந்த சொல்ல முடியாத துயரத்தில் நெஞ்சு வெடித்த மனோநிலையில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக காவேரி மேலாண்மை வாரியம் இவர்கள் அமைக்கிறது போல தெரியல, எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு ஒரு துயரமான சூழல்லையும் ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு நிலை என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் போராடுது, இதில் எத்தனை கட்சிகள் உண்மையாக ஆத்மார்த்தமாக போராடுதுங்கிறதையும் எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆக இந்த போராட்டங்கிறது வழக்கமான போராட்டமாக தொடர்ந்து தொடர்ந்தால் இந்த அரசுகள், இந்த செவிட்டு அதிகார வர்க்கங்கள் அது பரிசீலனை செய்யாது அப்படிங்கிற நிலையில் இந்த போராட்ட வடிவங்களை மாற்றணும். நான் அத்தனை கட்சிகளுக்கும் மானத்தோட இன்னைக்கு நின்று போராடுகிற அத்தனை கட்சிகளுக்கும், எங்களுடைய தமிழ் இயக்கங்களுக்கும், எங்களுடைய மாணவர்களோட இளைஞர்களோட நின்று நான் வேண்டுகோள் விடுகிறேன், போராட்ட வடிவங்களை மாற்ற வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆக இன்னைக்கு வந்து எவ்வளவு இருமாப்பும் வேற என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் காவேரியில் தண்ணி வேணும்னு கேட்குறோம், தமிழ்நாட்டு மலட்டு நாய்களை உங்களுக்கு தண்ணி தர முடியாது, கர்நாடகத்திலிருந்து வேணும்னா துணைவேந்தரை தரோம் அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பான்னு ஒருத்தரை இந்திய ஒன்றிய அரசு, அதுவும் குறிப்பாக கவர்னர் புரோஹித் அவர்கள் இன்றைக்கு கொண்டுட்டு வந்து அங்கே அவரை பதவியேற்க செய்கிறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்சழுத்தம், தமிழர்களுக்கு இல்லாத நெஞ்சழுத்தமா, தமிழர்களுக்கு இல்லாத வீரமா, அறமா, யாரை சீண்டி பார்க்குறீங்க? உங்களுடைய விளையாட்டெல்லாம் உங்கள் இடங்களில் வச்சுக்கோங்க. இது தமிழ்நாடு, 1965 இந்தி எதிர்ப்பை திணிச்ச அந்த நிலையில் 1000 மேற்பட்டவர்கள் நெஞ்சை நிமித்தி காட்டி குண்டை வாங்கி இந்த மண்ணில் வீர மரணம் அடைந்தவர்கள். அதனால் நீங்கள் வந்து நீட், நீங்கள் வந்து எங்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளை அனிதா, எங்களுடைய ஒவ்வொரு தாயின் முகமும் அவளுடைய முகத்தில் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி எங்கள் தாய் போல் இருக்கிற எங்களுடைய அனிதாவை, அவளுடைய அந்த படிப்பை மதிக்காமல் அவள் கழுத்துக்கு தூக்க பரிசாக கொடுத்தீங்க, தூக்கு கயிறை பரிசாக கொடுத்தீங்க. 6 மறுபடியும் நீட் வரப்போகுது. இன்றைக்கி வந்து நீட் மருத்துவத்தில் மட்டும் இல்லை, MBBSல மட்டும் இல்லை, சித்தா ஆயுர்வேதம் இன்றைக்கி வந்து வெட்னரிலையும் வந்துருச்சு, அக்ரிகல்ச்சரில் விவசாயம்,
உலகத்துக்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அணைய கட்டி கரிகால் பெருவளத்தான். இன்னைக்கு எங்களுடைய விவசாயமே, இன்னைக்கு விவசாய நிலங்களே இன்னைக்கு மலட்டு பூமி ஆயிடுச்சு, பாலைவனமாக மாறிடுச்சு. ஆக எங்கள் அனிதாவை அழித்து மே 6 தேர்வு வரப்போது மறுபடியும் நீங்கள் அதில் எத்தனை பிள்ளைகளை, எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுடைய பச்சை கறியை திங்க போறீங்கன்னு தெரியல, வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. நாகரிகமாக இதுவும் நாகரிகமானு தான் நினைக்கிறேன். இதையும் நீங்க நாகரிகமாக எடுத்துக்க போறது இல்லை. ஆக எல்லா வகையிலையும் நெஞ்சு வெடிச்சு நிற்கிற எங்களுடைய தமிழ் இனம் இன்னைக்கு வந்து போராட்டம் மட்டுமே தீர்வுன்னு அறத்தோட இயங்குது, அமைதியாக இயங்குது. ஏப்ரல் 19 சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நீட்டுக்கான மிகப்பெரிய மாநாடு. அதிமுக பாரதிய ஜனதா தவிர்த்து அத்தனை தலைவர்களும், மருத்துவ ஆளுமைகளும், நீதி அரசர்களும், கல்வியாளர்களும் அத்தனை பேரும் கலந்துக்க, தமிழ்நாடு புதுச்சேரி அனைத்து மருத்துவ மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களோட முதல் முறையாக மாணவர்கள் இணைந்து நடத்துகிற ஒரு பெரும் மாநாடு. நானும் எங்களுடைய தம்பிகளோட வழக்கம் போல இருந்து நினச்சி பார்க்க முடியாத அந்த நாடு, நிரந்தர விளக்கு மாநாடு. மே 6 நீட்டை நீங்கள் விளக்கணும், காவேரி மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமைக்கணும், ஸ்டெர்லைட் இந்த மண்ணில் இல்லைன்னு நீங்கள் அறிவிக்கணும், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், கதிராமங்கல நெடுவாசல் உள்ளிட்ட கடலூர், நாகப்பட்டினம் எங்கேயுமே நாங்கள் தோண்ட மாட்டோம், அந்த மண்ணை ரணமாக்க மாட்டோம் நீங்கள் அறிவிக்கணும். இதெல்லாம் அறிவிக்காத நீங்கள் திமுறோடு தொடர்ந்தால் நாங்கள் எங்களுடைய கடலூர் மண்ணிலிருந்து, கடலூர் புரட்சி அதுக்கு வச்ச பெயர், மே 3 3, 4, 5 இங்கிருந்து எங்களுடைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அதாவது பைக் பேரணி சென்னை நோக்கி 2 100 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர். 3வது நாள் 5ஆம் தேதி நாங்கள் தாம்பரத்திலிருந்து நடைபயணம், வர்ற வழியில் யாரெல்லாம் இணைஞ்சுக்கணுமோ, இந்த தண்ணியை குடித்து இந்த இயற்கையான அற்புதமான மண்ணில் வாழுகிற தமிழர்கள் மட்டுமில்ல, உங்களை எல்லாம் அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, நாளைக்கும் சகோதரத்தோடு நாங்கள் இணைந்து வாழ தயாராக இருக்கிற எங்கள் தமிழினம் இன்னைக்கு சிதைஞ்சு கிடக்கும்போது, மாற்று மொழியாக இருக்கலாம், மாற்று இனமாக இருக்கலாம், மாற்று மாநிலமாக இருக்கலாம், மாற்று நாடாக கூட இருக்கலாம், இந்த மண் வாழ்ந்தால்தான், இந்த மண் அமைதியாக இருந்தால், தண்ணீர் செழித்து இந்த மண் இருந்தால் தான் நாம் எல்லாரும் வாழ முடியும்னு நினைக்கிற அத்தனை மனிதர்களும் எங்களுக்கு துணை நிற்கணும். இது ஒரு இறுதி யுத்தம் போல இந்திய ஒன்றிய அரசு இன்னைக்கு தமிழ் இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா வகையிலும் விவசாயிகளை அழிக்குது, மீனவர்களை அழிக்குது, மாணவர்களை அழிக்குது. சாகர் மாலாங்கிற திட்டம் ஒட்டுமொத்த மீனவர்களையும் அழித்து மாலை ஒன்று அதை சாகடிச்சு மாலை போடுற திட்டம் எங்கள் மீனவ இனமும் இன்னைக்கு வெளிச்சுக்குச்சு. அனைவரும் இணைந்து நின்று இந்த ஒரு பெரும் பேரணி போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். 6ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் பயணம், 2 சைக்கிள் பயணம், அதை மோட்டார் சைக்கிள் பயணம், 3வது நாள் 5ஆம் தேதி அங்கேருந்து சென்னை கோட்டை நோக்கிய பயணம், 6ஆம் தேதி நீட்டு நடக்கக்கூடாது, எந்த மையங்கள்லையும் நடக்கூடாது, மீறி நடந்தால் என்ன வடிவத்தில் போராடணுங்கிறது எங்களுடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தமிழினத்துக்கு அது இந்த தேசம், இந்திய ஒன்றியம் அதை மறுபடியும் பார்க்கும். ஆக ஒட்டுமொத்தமாக எங்களை கதறடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு, தமிழர்களை அழிக்கிற அந்த யமனை போல இருக்கிற அத்தனை திட்டங்களையும் நீங்கள் வாபஸ் பெறலன்னா இதன் பிறகும் தொடரும். ஜல்லிக்கட்டை தாண்டின ஒரு போராட்டத்தை எங்கள் தமிழினம் கையில் எடுக்கும். உயிரே போனாலும் காலங்காலமாக எங்கள் மண்ணை காக்க மீட்க உயிரை கொடுத்து தான் எங்கள் இனம் போராடி போராடி இந்த வரலாறையும் வரைபடத்தையும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஆக மோடி அவர்களே, நீங்கள் 11ஓ 12ஓ வர்றதா சொல்கிறாங்க, நீங்கள் வரலங்கிறதையும் சொல்கிறாங்க சென்னைக்கு இந்த இராணுவ கண்காட்சிக்கு, நீங்கள் வாங்க, இந்திய ஒன்றிய பிரதமரை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். அத்தனையும் தமிழ் மண்ணை, தமிழ் இனத்தை, தமிழ் உரிமையை, தமிழர் உயிரை அழிக்கிற அத்தனை திட்டங்களையும் ரத்து செய்து விட்டு வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். இல்லாத பட்சத்தில் எங்கள் இனம்
உங்களுக்கு எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் தங்களுடைய வலிமைக்கு தக்கவாறு அதை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும் வேற வழி இல்லை ஸ்டெர்லைட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் சிப்காட் உட்பட சாகர்மாலா திட்டம் உட்பட இன்னும் சொல்லப்போனால் காரைக்காலில் இருக்கிற அந்த மார்க்கு துறைமுகத்தை அகற்றுற அந்த கறி படிஞ்சு புகை படிஞ்சு இன்னைக்கு அந்த வீட்டு செவரில் கூட மட்டும் இல்லை நாகூரில் அந்த அந்த பகுதி அந்த பனங்குடின்னு அந்த அந்த பகுதியெல்லாம் செவரில் மட்டும் கறி பிடிக்கல எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய இதயங்கள்லையும் கறி பிடிஞ்சு இன்னைக்கு அது கேன்சர் வந்து செத்துட்டு இருக்கு ஆக இத்தனை திட்டங்களையும் அது ஏப்ரல் வந்து ரெனியூல் பண்ண போகிறாங்க ரெனியூல் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது பாண்டிச்சேரி அரசு ஏன்னா பாண்டிச்சேரி அரசு கட்டுப்பாட்டில் தான் வருது தமிழ்நாடு அரசு அது நிலத்தில் தான் அந்த பகுதியில் தான் எங்களுடைய மக்கள் எங்களுடைய குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆக தமிழ்நாடு அரசும் அதுக்கு உடன்படக்கூடாது இந்திய ஒன்றிய அரசு நீட்டிக்கவே கூடாது அதனுடைய காலத்தை ஆக சிப்காட்டினால் கடலூர் ஏற்கனவே செதஞ்சு போச்சு சின்னாபணம் ஆயிடுச்சு இன்னைக்கு பெண்கள் மலட்டுத்தன்மையோட எங்கே ஓடினாலும் கோயிலை சுற்றினாலும் குழந்தை பிறக்காது இன்னைக்கு கருத்தறுப்பு மையங்களில் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த கருப்பையில் குழந்தை உருவாகாது இன்னைக்கு அந்த அந்த தண்ணீர் மண் எல்லாமே மாசுபடைஞ்சிருச்சு நாம் இந்த அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க போகிறது நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை இல்லை நிலத்தை இல்லை பணத்தை இல்லை நம்மளுடைய நிலத்தை ஆக இயற்கையை சிதைச்சா சிதைக்கிறவனுடைய தலைமுறையே கருகும் அது சாபம் தமிழர்களுடைய சாபம் அதனால் சம்பாதிச்ச வரைக்கும் போதும் நீங்கள் வாழ்ந்த வரைக்கும் போதும் லட்சக்கணக்கான தலைமுறைக்கு சொத்து சேர்த்தது போதும் எங்கள் தலைமுறை இனிமாவது எங்கள் மண்ணை நாங்கள் பதப்படுத்தி இன்னும் எத்தனை நூற்றாண்டாக போதும் நாங்கள் சீர்படுத்திக்கிறோம் ஆக மறுபடியும் எங்கள் மண்ணை சிதைக்க இனி எவர் காரணமாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக இல்லாத ஒழிப்போம் எங்கள் மண்ணில் நீங்கள் துணை போகிறவங்க வேடிக்கை பார்க்குறவங்க நாடகம் ஆடுற அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கங்கள் எவராக இருந்தாலும் இனி எங்களுடைய மண்ணில் எவரும் இங்கே வெற்றி பெற முடியாது எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மண்ணில் எங்களுடைய மானமுள்ள தமிழ் இனமும் ஒரு புதிய வரலாற்றை எழுத தயாராகிருச்சு திருந்திக்கிட்டா திருந்தினவங்க இந்த மண்ணில் நாங்கள் மன்னித்து வரவேற்போம் திருந்தாதவங்களை ஒருபோதும் இந்த மண்ணில் தலையெடுக்க விட மாட்டோம் அறவழி புரட்சி தான் இந்த புரட்சிக்கு மதிப்பளிக்காத நிலையில் ஒரு காட்டாற்று வெள்ளம் தன் பாதையை எப்படி தீர்மானிச்சுக்குதோ அதுபோல் அந்த பாதை தானாக தீர்மானிக்கும் இதை தடுக்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஏனால் நாங்கள் யாருக்கும் எந்த என்ன சொல்கிறது ஒரு இடர்பாடையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அரசுக்கும் சொல்கிறோம் கடலூர் காவல்துறைக்கும் சொல்கிறோம் காலையில் கூட ஒருத்தர் பேசினார் உரிமையோடு பேசுகிறேன்னு பேசினார் அவர் நீங்கள் எந்த போராட்டத்தையும் அறிவிச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்துங்கன்னு நாங்கள் சொன்னோம் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லுங்கள் இல்லை ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்காக எங்கள் மண்ணை தோண்ட போகிறானுல அதை நீங்கள் தடுங்க அதெல்லாம் உங்களால் முடியுமா என்ன கேட்குறீங்க யாருக்கு அந்த உரிமை இருக்குது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா இந்த மாதிரி பேசுகிற வேலை இனி எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட வேணான்னு சொல்லி தான் நான் வச்சேன் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் எங்கள் மண்ணை ஆளுகிறவர்கள் புரிஞ்சுக்கணும் எங்களை அழித்து எங்கள் நிலத்தை அழித்து எங்களை அழித்து இங்கே இருக்கிற வளத்தை அள்ளி எடுத்துகிட்டு போய் இந்த தேசத்தை வல்லரசாக்கணும்னு நாங்கள் ஒன்றும் உயில் எழுதி வைக்கல தமிழ் இனம் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் இனம் நாங்கள் ஒன்றும் உயில் எழுதி தரல உயிரை கொடுத்தேனும் எங்கள் இயற்கையை எங்கள் மண்ணை காப்போமே தவிர எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் நிற்கிறோம் நாங்கள் நிற்கிறோம் அதனால் எங்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்த அதிகார வர்க்கங்கள் தங்களை திருத்திக்கிறது நல்லது அதனால் நாங்கள் காவல்துறைக்கிட்ட போகிறோம் அனுமதி கேட்க போகிறோம் எஸ்பி டிஎஸ்பிக்கிட்ட அனுமதி நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் சட்டப்படி விதிப்படி என்னவோ நாங்கள் இந்த பயணத்தை தொடர்வோம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டு எங்களுக்கு கொடுக்கும் நம்புகிறோம் நீதி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இன்றைக்கி கொடுக்கல ஆனால் எங்களுடைய அறமான போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாம் தடுத்தாலும் தடைப்பட்டாலும் அணை போட்டாலும் இந்த போராட்டம் நடக்கும் நாங்கள் நீதியாகவே எதிர்பார்க்கிறோம் அதாவது நீட்டு இப்போ காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அமைக்கலை
கால அவகாசம் கேட்குது, நீட்டிக்குது, போராட்டம் தொடருது. நாங்கள் வந்து இப்போ அறவழி போராட்டம் தான், அந்த நீட்டுக்கான பயணங்கிறது ஒரு அறவழி போராட்டம் தான். இந்த 6ஆம் தேதி நீட்டை நடத்தி எங்கள் தமிழினத்தின் தலைமுறையை இந்த அதிகார வர்க்கங்கள் ஒழிக்கிறது உறுதியாயிடுச்சுன்னா நீங்கள் அதன் பிறகு நாங்கள் அறிவிப்போம். அதை இப்போ அறிவிக்கிறதுங்கிறது அது வியூகத்துக்கு சரியானதாக எனக்கு தெரியல. நான் சொன்னது போல், முன்பு சொன்னது போல, எங்கள் தமிழினம் ஒரு கட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய துயரத்திலையும் ரணத்திலையும் ஒரு கட்டுப்பாட்டோடு இயங்கிட்டு இருக்கு, ஒரு சத்தியத்தோடு இயங்கிட்டு இருக்கு. அந்த அதை மதிக்காத பட்சத்தில் முன்பு சொன்னது போல ஒரு ஆழி பேரலை, ஒரு பெரும் காட்டாறு எப்படி தன்னுடைய பயணத்தை அது தீர்மானிக்குமோ, அது காடு மலர்னு பார்க்காது, ஏரி குளன்னு பார்க்காது, எப்படி அது தன் பயணத்தை பயணி அது 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 தன் பயணத்தை தொடருமோ, அதுபோல் எங்கள் இனத்தை ஒரு நிலைக்கு இந்த அதிகார வர்க்கங்கள் தள்ளிடக்கூடாது. அது தானாக தீர்மானிக்கும், அல்லது எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் தீர்மானிப்பாங்க. இங்கே எதுவும் ஆர்ப்பாட்டம் இல்லை. 19 மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் வராங்க. எங்களுடைய மக்கள் மீனவர்களும் விவசாயிகளும் அத்தனை பேரையும் நாங்கள் விவசாய தலைமைகளும் அழைச்சிருக்கோம். அத்தனை பேரும் அதில் கலந்துக்கணும் சென்னையில். அதன் பிறகு மையங்களும் கடலூரில் எங்களுடைய எழுச்சியான அந்த பயணம் அது ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரும் நான் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா அவனியாபுரத்துக்கு போகும்போது இப்படித்தான் சொல்லிட்டு போனோம், இராணுவமே வந்தாலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு. அது தொடங்கினதும் முடிந்ததும் இந்த உலகம் அறிந்தது. பார்ப்போம், அறத்தோட சத்தியத்தோடு நிற்கிற எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் அதை ஒரு உறுதியான ஒரு முடிவை அவங்க கொண்டுட்டு வருவாங்க. கண்டிப்பாக போராட்டம் இருக்கும், போராட்டம் நடக்கும்போது அதை பார்க்கலாம். வேணாம், அதை சொல்கிறதுங்கிறது கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. காவே அதாவது கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த பூமி பந்தினுடைய ஆதி இனத்தை அழிக்க தயாரான ஒரு பிரதமர், ஒரு தாயுள்ளத்தோட நீங்க முடிவெடுங்க. இதில் அப்படி தாயுள்ளத்தோட முடிவெடுக்காம ஒரு இனம், நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த பூமி பந்தில் இந்த உலகத்தில் அற்புதமான மொழி தமிழ் மொழின்னு, எங்கள் மொழியையும் எங்கள் இனத்தையும் எங்கள் நிலத்தையும் அழிச்சிட்டு வரலாற்றில் நீங்கள் என்ன தமிழ் இனம் தமிழ் தலைமுறை ஒரு கரைபடிந்த பிரதமராக எங்கள் எதிர்கால தலைமுறை படிக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிடக்கூடாது. அதனால் அந்த உங்களுக்கு ஒரு கரைபடிந்த நிலையை நீங்கள் சென்னைக்கு வரும்போது எங்கள் தமிழ் இனம் உருவாக்கும், அந்த எதிர்ப்பை வரலாற்றில் உங்களை பதிவு செய்யும். தமிழ் இனத்தை அழிக்க நினைச்ச ஒரு பிரதமர் இவர். அதாவது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற தண்ணீர் இயற்கையாக கிடைக்கிற தண்ணீருங்கிறது பெருமகுதியான தண்ணீர், அது வந்து யதார்த்தம். நாளைக்கும் அடுத்த ஆண்டும் கிடைக்கும், ஒருவேளை இயற்கை பொய்த்து போனால் அது வேற விடயம். ஆனால் அந்த தண்ணீரை பாதுகாக்க இங்கே இருக்கிற அரசுகளுக்கு துப்பு இல்லை, எந்த அரசுக்குமே. நீங்கள் ஏரி குளங்களை சீர்படுத்தி தண்ணீரை தடுக்க அணை கட்டியிருந்தா இன்னைக்கு நம்ம எங்கே கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருக்கிற அரசுகள் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத தவிர இழைச்சிருச்சு, இனியும் இழைக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இயற்கை இந்திய ஒன்றியத்துக்குள்பட்ட நிலத்தில் நேர்மையோட நீதியோட கொடுக்கப்படுகிற தண்ணீரை தடுக்கிறதுக்கு எவருக்கும் உரிமை இல்லை. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாயிற நதி ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஓடுற நதி ஓடிக்கிட்டு இருக்குது, இந்தியாவுக்கு உள்ளே ஓடுற மற்ற எல்லா நதிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியமே எத்தனையோ நதிகளுக்கு அமைச்சிருக்கு. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த துரோகம் தான் கேட்குறேன். அதனால் இது நடக்கலை, இனி வருகிற அரசுகளாவது அதை செய்யணும், இல்லாட்டிப்பா எதிர்காலம் எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய மாணவர்களும் உருவாக்குற ஒரு அரசு ஒன்று வரும், அன்னைக்கு அத்தனையும் நாங்கள் சரி செய்வோம். ஆனால்
இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேர்மையான தண்ணீரை ஏன் கொடுக்கலங்கிறதான். அது வந்து அதை தடுக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ எவருக்கும் உரிமை இல்லை. அதுவும் அதிகாரம் கொண்டு அநீதி கொண்டு தடுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை இல்லைங்கிறது தான். அது மட்டும் இல்லை, ஐபிஎல் இந்த விளையாட்டு நடக்கக்கூடாது சென்னையில். அப்படி நடக்கிற பட்சத்தில் மானமுள்ள தமிழன் விட்டு பிள்ளைகளாக இருக்கிற எவரும் அந்த போட்டி இன்னைக்கு ஓலமும் ஒப்பாரிமா விவசாயிகளும் மீனவர்களும் இன்னைக்கு மாணவர்கள் அத்தனை பேரும் கதறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அங்கே போய் கைத்தட்டல் விசில் வெட்கமாக இருக்கிறதில்ல. தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஒரு செயல் இது. ஐபிஎல் போட்டியை தமிழர்கள் புறக்கணிக்கணும். இந்த மண்ணில் தண்ணி குடித்து அத்தனை பேரும் புறக்கணிக்கணும். அது யாராக இருந்தாலும் இல்லாத பட்சத்தில் அன்னைக்கு ஐபிஎல் போட்டி நடக்காது. எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, நேற்று ஐயா பாரதிராஜா அவர்களும் பேசினாங்க முடிச்சுட்டு வா அப்படின்னு. திரையுலகமும் திரண்டு நின்று ஐபிஎல் போட்டியை தடுக்க போகுது. உள்ளே எவர் போனாலும் அனுமதிக்க போகிறதில்லை. விளையாடுகிற வீரர்கள் மரியாதையாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் விளையாடுறதுக்கு களத்துக்கு போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா விளையாடுறதுக்கு எங்களுடைய மாணவர்களும் தமிழர் எங்களுடைய இளைஞர்களும் களத்துக்கு வருவாங்க. அதனால் தமிழக அரசு நிறுத்தணும். இலங்கையிலேருந்து வந்த சிங்கள கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுற சூழ்நிலையை அன்னைக்கு நடந்த அந்த கிரிக்கெட் விளையாட்டை ஜெயலலிதா அவர்கள் தடுத்தாங்க. இந்த மண்ணில் சிங்கள வீரர்கள் விளையாடக்கூடாதுன்னு தடுத்து கேன்சல் பண்ணாங்க. நீங்களும் ஆளுமையோடு இருங்களேன். தமிழ்நாட்டில் ரெண்டு முதலமைச்சர்கள் இருக்கீங்கள, ஆளுமையோடு இருந்து பாருங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பாருங்களேன், உங்களுக்கு வர்ற பேரை பாருங்களேன். ஏன் எதுலேயுமே இருக்க மாட்டேங்க? எல்லாத்துக்கும் பணிஞ்சும் குனிஞ்சும் இருக்கிறது எந்த வகையில் நேர்மை? நீங்கள் என்னைக்கு நிமிர போகிறீங்க? நீங்கள் குனிஞ்சு எங்கள் தமிழினத்தை தலைகுனிய வைக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்களும் நிமிருங்க, நாங்களும் நிமிருவோம். நாங்களும் நிமிர்றோம், நீங்களும் நிமிருங்க. வரலாறு உங்களையும் மன்னிக்காது. தொடர்ந்த துரோகம் செய்தார் உடையன்தான். 91 நடந்த கலவரம்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத கலவரம். எங்க வீட்டு பிள்ளைகளை பெங்களூர்ல அடிச்சு சாக்கடையில தூக்கி வீசி சாக்கடையோட சாக்கடையா எங்களுடைய பிள்ளைகள் ரத்தம் தோஞ்சுது. எத்தனை வீடுகளை கொளுத்துனாங்க, எத்தனை நிறுவனங்களை எரித்தாங்க. ஆனால் 91 சரி, இப்போதும் சரி, எங்களுக்கு 100 முன்பு 380 டிஎம்சி தண்ணீர் எங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி 177. 100 மேற்பட்ட டிஎம்சி குறைஞ்சதுக்கு பிறகும் எங்களுக்கு அந்த தண்ணியாவது கொடுங்கன்னு நாங்கள் இன்னும் அமைதி வழியில் தான் போராடுறோம். எங்களுக்கு தெரியாதா இங்கே இருக்கிற உடுப்பி ஹோட்டல்கள், எங்களுக்கு தெரியாத இங்கே இருக்கிற கன்னடத்து நிறுவனங்கள், எங்களுக்கு தெரியாத இங்கே இருக்கிற கன்னடத்து நடிகர்கள் யாரார் இருக்காங்கன்னு? நாங்கள் யாரை சீண்டணும், யார் மனசை புண்படுத்தணும், யார் மேலேயாவது ஒரு சின்ன கீறல் வந்திருக்கா இல்லை எங்களுக்கு தெரியாதா? ஆனால் நாங்கள் ஏன் செய்யலை? எல்லா உயிர்களையும் மதிக்க தெரிந்தவர்கள் நாங்கள். எல்லா எங்கள் பக்கத்தில் இருக்கிற வடலூர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் பிறந்த நாங்கள் எல்லா உயிர்களுக்காகவும் தான் நாங்கள் போராடுறோம். எந்த உயிரையும் இதுவரைக்கும் செதுக்கலை. ஆனால் இதே நிலை நீடிக்காது. தமிழ் கர்நாடகத்தில் ஒரே ஒரு தமிழ மேலே நீ கை வச்சாலும் நாங்கள் வன்முறையை இந்த மண்ணில் விதைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். 1-10-100 மாறுற நிலையை நீங்கள் உருவாக்கிடக்கூடாது. நாங்கள் வன்முறை எங்களுக்கு வேண்டாம், வன்முறையை எங்கள் மேலே திணிக்காதீங்க. கர்நாடக வாழ் மக்களே, நீங்கள் எங்களுடைய சகோதரர். உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்றதே யாரு ஆட்சியை பிடிச்சி அந்த ஆட்சி அந்த அரசாட்சியை கைப்பற்றும் நினைக்கிற ஈனத்தனமான அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கும் எங்களுக்குமான மோதலை உண்டு பண்றாங்க. நீங்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள். அங்கேயும் எங்கள் பிள்ளைகள் வாழுது, இங்கேயும் உங்கள் பிள்ளைகள் வாழுது. உங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பமாக பார்க்க நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னைக்கு இல்லை, என்னைக்கும். அதுபோல நீங்கள் பாருங்க, அங்கே இருக்கிற ரவுடிகள், குண்டர்கள், வாட்டாள் நாகராஜுங்கிற ஒரு காட்டு மிராண்டி எங்கள் இனத்தை அழிக்கிறது. நீ அங்கே இந்த வேலையை தொடர்ந்தால் நீங்கள் வேணுமா நினச்சிக்கலாம், ஆகும்னா உடனே அருவாளும் கையிலுமானு. இங்கெல்லாம் நீங்கள் இங்கே யாரும் எடுக்கலை, எடுத்தால் கீழே வைக்க மாட்டாங்க. அந்த நிலையை உருவாக்காதீங்க, வேண்டாம். எங்கள் சகோதரர்களாக நாங்கள் கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் பார்ப்போம். அந்த குடும்பத்தை நாங்கள் பாதுகாப்போம். ஆக இந்த நிலை, இந்த மனநிலை, இந்த அழகான நிலையை தொடர்றதுங்கிறது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாலையும் அது அது அதை கையில் வச்சுக்கிட்டு லாபம் அடைகிற அந்த காட்டு மிராண்டிகளையும் யோசிக்கணும். அதனால் அது வேண்டாம்.
போதும் நினைக்கிறேன். முதலமைச்சரோட மிக அழகான ஒரு உறவை உருவாக்கணும். நீங்க வந்த உடனே ஒரு நாட்டின் முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிற மாநில முதலமைச்சர் எல்லாம் போய் பார்க்கணும், என்ன பிரச்சனை சொல்லுங்க, எங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் இதை வந்து நம்ம பேசி தீர்த்து கூடாது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, சில சலுகைகள் வேலை நாங்கள் செய்கிறோன்னு முன் வந்து செஞ்சால் இது வந்து நடக்கும். ஆனால் இங்கே வர்றவங்கெல்லாம் தங்களை எப்படி வசதியாக்கலாம், தங்கள் தலைமுறைகளை தங்களுடைய பதவியை எப்படி தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிற அந்த குறுகிய குரூர குணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கான ஒரு சூழலை இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க உருவாக்கிறாதீங்க. உங்கள் வேலைகள், நீங்கள் எந்திரிச்சா காலையில் உங்களுக்கான அந்த பாதுகாப்போடு அந்த வாகனங்கள் போகும்போது ஒரு மகாராஜா போகிறது போல் நாங்களும் அதை மதிக்கிறோம், நீங்கள் கொண்டாடுறீங்க, ஆனால் இது தொடரணும். நாம் மானத்தோடு இந்த மண்ணை ஆள்றோம், அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே போங்க. உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுறது, வர்றவங்களுக்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுறது, மண்ணள்ளி வீசுறது, மாரடிச்சு சாபம் விடுறதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தும் பதவியும் அதை இனிக்குமா? வேணாம். இனிமேலாவது திருந்துங்கள் ஆட்சியாளர்கள். இந்த ஒன்றிய அரசு ஆள்கிறவராக இருந்தாலும் இந்த மாநிலத்தை, எந்த மாநிலத்தை குறிப்பாக தமிழ்நாட்டை ஆள்கிறவர்கள், நீங்கள் சுய நினைவோட இனியாவது மீதமுள்ள காலமாவது நீங்கள் நிதானத்தோட இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்காக நில்லுங்க, போராடி வாங்குங்கிறது தான். நன்றி, வணக்கம்.